Hello guys, I'm back for the Ben 10 Alien Force Season 1 Episode 12, Plumbers Help Us. So, episode starting on the mask about the DN Alien, Yaro Nalbite Kuari Kranga, Yadan Pata, நம்ம மேனி ஹெலனும் அப்புறம் எந்த சாங் போகிறாங்க எந்த சாங் போட்டு முடிச்சோன்னே அவங்க வந்து வண்டியில் போயிட்டு இருக்காங்களே. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு அது நல்வாழ் ப்ராஜெக்ட்னே தெரியாது. அப்படி அவங்க வண்டியிலே பேசிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு சிக்னல் காமிக்குது. என்னென்னா அவங்க அந்த டிஎன்ஏலியன் பிடிச்ச ஃபேக்ட்ரியில் வந்து மூணு பேர் இருக்கிற மாதிரி காமிக்குதா. ஏ இன்னொரு டிஎன்ஏலியன் தான் நினச்சிட்டு அப்படியே உள்ளே போய் அதாவது அந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியே நின்று ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. உள்ளே யார் தான் பார்த்தா மூணு பேர் நிற்பாங்க, வேறு யாரும் இல்லை, பென்னு க்வென்னு கெவின் தான். ஸோ அவங்க மூணு பேர் இவங்க ரெண்டு பேர் என்ன நினச்சிப்பாங்க, ஸோ இவங்களும் டிஎன்ஏலி எந்த ஐடி மாஸ்க் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு மேனி வந்து உன்னை விட மாத்தேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவோம். அப்போ ஹெலன் வந்து ஈரு ஈரு இப்போ அவங்க மூணு பேர் தான் இருக்காங்க, இப்போ நம்ம அவங்க ஃபாலோ பண்ணி போனோன்னா அவங்க கூட்டமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அவன் அவசரம் பார்த்து அப்படியே மேலே போவானா, மேலே போயிட்டு நாலு கையில் கண்ணை வச்சு அட்டாக் பண்ண போவான். அதுக்குள்ளேயே ஹெலன் வந்து தடுத்து ஏன்டா இப்படி பண்ணுறது சொல்லிட்டு கத்தின்னு இருப்பாளா. அப்போ வந்து அவங்க தப்பிச்சு போவாங்களா. அப்புறம் வந்து ட்ராக்கிங் டிவைஸை வந்து கெவின் காலில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க இடத்துக்கு வந்து பிஎஸ் அதாவது அவன் தம்பி பிஎஸோட வீடியோ பார்ப்பா. என்னென்னா அவன் சொல்லுவான் இந்த மாதத்தில் இது மூணாவது டிஎன்ஏலியன். ஸோ அதில் வந்து நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், அதுதான் வீடியோ எடுத்திருக்கேன். அதில் ஒரு டிஎன்ஏலியன் வந்து பிளம்பர் பட்ஜெட் காட்டுச்சு, ஆனால் அது எனக்கு அப்போ அவ்வளோவா தெரியல, எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ மேத்தர் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ பின்னாடி மேனி ஹெலனும் சந்தை போட்டுருப்பாங்களா, ஏன் அப்படி சந்தை போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போவான். அதோட அந்த வீடியோ வந்து கட்டாயிடுமா. அப்புறம் வந்து இங்கே மேனி வந்து ஐயவா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், வேறு யாரும் இல்லை. ஸோ நம்ம பெண்ணுக்கு வெண்ணு கெவின் தான். ஸோ இங்கே ஒரு டிஎன்ஏலேருந்து ஐடி மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்பா. எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியலையே அப்படின்பா. அப்புறம் வந்து பிஎஸ்ஐ பற்றி வந்து அந்த மேனி பேசிடுவேனா, ஸோ அவளே கஷ்டமாக இருப்பா, ஸோ அவளை வேலை காணும்ல. ஸோ அப்புறம் வந்து திட்டினால சோகமாக நின்றுப்பா, சரிவா அவங்கள பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி போவாங்க. சும்மா இருக்க வந்து நான் கண்ணை வச்சு அட்டாக் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறேன் ஒரு பெட்ரோல் டங்க் அச்சு வச்சுருவான். ஸோ அதுக்கு பக்கத்துல இடம் பெட்ரோல் பங்க் வேறு இருக்குமா, ஸோ அது வெடிச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம பென்னு கிவன்னு கெவின்லாம் கிளம்புவாங்க. இங்கே வந்து மேனி வந்து கத்திட்டாரா, ஹெலன் வந்து கத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பிடிக்கலாம் போவாங்களா. ஸோ நம்ம கெவின் வந்து அந்த டிரைவரை காப்பாற்றிடுவான். ஸோ அது வெடிக்க போகிறேன்னு தெரிஞ்சோடனே கல்லா மாதிரி அப்படியே அவரை வந்து காப்பாற்றிடுவானா. அப்புறம் அங்கே நெருப்பு வந்துடுமா. ஸோ நம்ம பென்னு பிச்சில மாதிரி அந்த நெருப்புலாம் உரைய வச்சிருமா. அப்போ வந்து மேனி வந்து கெவினோட காரை வந்து கெவின் மேலேயே தூக்கி போட்டுருவான். இங்கே வந்து ஹெலன் வந்து நம்ம கண்ணை அப்படியே சுற்றி கீழே ஊற்றுவா. ஸோ நம்ம கண்ணை கீழே விடுவாளா. இதை பார்த்தோன்னு நம்ம பென்னு அங்கே இருக்கிற ஒரு தண்ணி பம்பை உடச்சி விட்டு அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கேட் மாதிரி மாற்றிடுவானா. ஸோ அப்படியே அவள் சறுக்கிட்டே போவா. இங்கே வந்து மேனி வந்து கெவினை மயக்க மாக்கிடுவா. அப்புறம் வந்து ஹெலனை வந்து அந்த ரெண்டு மாதிரி சிச்சை பிடிச்சிட்டு வாங்குவா. அவன் மதிக்காமல் போயிடுவாளா, சரி இவனே போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இங்கே வந்து பெண்ணு கொண்ணை பார்த்ததுனால அவன் வந்து பார்த்துக்க மாட்டான். அப்புறம் வந்து வீட்டில் போய் நம்ம பெண்ணு புலம்பின்னு இருப்பா, என்ன ஆச்சு ஏன் அதை பண்ணுங்கன்னு. அப்புறம் பெண்ணு வந்து அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்க கிளம்புவாங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம கெவினை வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டில் வந்து அடிச்சு போட்டிருப்பாங்க. அப்போ மேனி வந்து நீ மட்டும் அவங்களை பிடிச்சிருந்தானா மூணு மாஸ்டரை கிடச்சிருக்கான் அப்படின்பா. இப்போ கெவின் பண்ணு அதாவது கெவின் வந்து யாரை பார்த்துக்கா மாஸ்டருங்க நீண்டா அப்படின்பா. அவன் கடுப்பாயிட்டு இவங்க ஏதோ ஐடி மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சை இட்டு இட்டு பார்ப்பான். அப்போ எல்லாம் வந்து நீ இதை பண்ணாத இப்படி பண்ணாத அவள்வா. அப்புறம் வந்து மாஸ்கே வராடா ஆனாலும் இவன் தீயணியாலே தான் சொல்லிட்டு மாடி கத்த ஆரம்பிச்சிருவான். அப்புறம் வந்து நீ மட்டும் இப்போ நீ ஏன்னு ஒத்துக்கல இதுக்குள்ளே அழைச்சிடுவேன் அப்படின்பா. டேய் அது என்னன்னு தெரியாதடா, அது ஒரு நல்வாய் ப்ரொஜெக்டர். நல்வாய் ப்ரொஜெக்டரா, அப்படிதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அட பாவை தெரியாமல் யூஸ் பண்ண அதெல்லாம் உன்ன மாதிரி வெத்தி வெத்தி இருக்க இடம் அப்படின்பா. கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ணி மயக்க மாடி வச்சுருவாண்டா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை அவங்க கன்ஃபார்ம் டீன் ஏலியன் தான், இரு நான் உனக்கு அந்த ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க பிடிச்ச ஏலியன்ஸ் வச்சு அதோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்களா கெவினா. அவன் வந்து ஏலியனாக இருக்க மாட்டான். அப்புறம் வந்து சொல்லுவா சம்மரில் வந்து நம்ம டிஎன்ஏ ஏலியன் பிடிச்சோம், அது வந்து பேட்ச் காய்ச்சிச்சுல, ஸோ அதில் ஏதோ மேட்ச் இருக்குது அப்படிமா. ஆனால் அவன் ஒத்துக்கவே மாட்டான் மேனி. இங்கே வந்து நம்ம பெண்ணு கொண்ணு பஸ்ஸில் போவாங்க. கொண்ணு தான் ஃபீல் பண்ணிட்டே போவான், ஆனால் வண்டி வத்திரியா இல்லை அவங்களுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க வரதை பார்த்துவாங்களா, வந்தோடனே கன்னெலாம் எடுத்துகிட்டு ஃபைட் பண்ண நிறையா இருப்பாங்க. நம்ம பெண்ணு மேலேயே ஒரு கல்லை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நம்ம பெண்ணை அப்படியே மயங்கி வந்துடுவான். இங்கே வந்து கெவின் எப்படியோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டை உடச்சிட்டு வெளியே வந்துட்டு
ஹேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டீல் அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுவான். அங்கே வந்து பெண்ணு மயங்கி ஏஞ்சிப்பான். அவங்க கையில் ஏதோ அதாவது பிங்க் கலர் ஏதோ கையில் கத்திடுவாங்களா. அப்புறம் வந்து அவனை நல்வாய் ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படியே வைப்பாங்க. நம்ம கிவிங் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த கம்பி ஊற்றுவாங்க. நம்ம பெண்ணு நல்வாய்க்குள்ளே போயிடுவான். அப்புறம் வந்து அடுத்தடி நீங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிமா. அப்போ திடீர்னு நாங்கள் ஒரு கை பாரு யார் தான் பார்த்தா நம்ம பெண்ணு ஸ்வாம்ப் ஆகிற மாதிரி அப்படியே வெளியே வந்துடுவான். அப்புறம் அட்டாக் பண்ணுங்கிறான்பா அதான் ஒன்றுமே ஆகாதுல்ல. அப்புறம் ஹெலனை போத்துருவான், அதாவது மேனியை வந்து தோக்கச்சிருவானா. ஹெலன்கிட்ட வந்து சொல்லுவா நான் சொல்கிறது கேளுன்னு. அப்புறம் வந்து அவ்வளோ கண்ணு கீழே போட்டுவாளா. அப்புறம் சொல்லுவான் நீங்கள் என்னடா இவ்வளோ டிஎன்ஏ ஏலியன்ஸும் பிடிச்சிருந்தாலும் அதில் பாதி பேர் மனுஷங்க தான், அண்ணா அதில் பாதி பேர் பிளம்பர்ஸ் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு பேட்ச் காத்திருக்காங்க அப்படின்பா. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் நான் போகிறேன் அப்படின்பா. மேனி வரமாட்டேனா. சரி மேனியும் கூப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நல்வாய்க்குள்ளே போயிடுவாங்க. எங்கள் அப்பா அடி போனாங்கடா. ஆனாலும் நம்ம கிவினு செம்ம காண்டில் கத்திட்டு போவான். அதோட இந்த எபிசோட் முடிச்சு இப்போ காசு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பை பை.